விதமான டைல்ஸையும் தரமான மற்றும் நியாயமான விலையில வாங்க ஸ்ரீ பூஜா டைல் ஷோரூம்க்கு வாங்க. Pooja Tiles, Goldwins Bus Stop, Avinasi Road, near KMCH, Coimbatore. Sri Pooja Tiles, Aragiya Yennangalin Sangamam. Hello friends, welcome to Asatal TV. Our channel like pannunga, share pannunga, subscribe pannunga. Appa keela iruka bell button press pannunga. Asatal TV paathu enjoy pannunga. Videos on the way. என்ன இப்படி வேகமா போய்க்கிருக்கே? உம்பாடு தவறி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் ஐசியூக்கு வச்சு ஆள் காலி விட போறயா? போன புதன்கிழமை இப்படிதான் பசுமாடு வாங்கணும்னு சொல்லி இந்த பால்சாமி போய் போனேன். எதிர்த்தாப்புல வந்து அரபாடியில் அரல அடிபட்டு அனாமதா சேர்த்து போனேன். அது மாதிரி போய்க்கு இருக்கப்ப மூணு நாளா மழை நிக்காம புனு புனு தூறிக்கிட்டே இருக்கான். அப்படியா? ஆமா மழை நிக்குமா? நிக்காதா? பொல பொல பொலன்னு பெஞ்சு ஊத்த போகுது. ஏற்கனவே மாமியா வீடு மண்ணு வீடு, ஆடிச்சு நோக்கி அள்ளி எரிஞ்சிட்டு போக போகுது. உனக்கு பிறந்தவன் படிக்கிறானா? எனக்கு இது கேட்க சந்தோஷமா தான் போயிருக்கான்னு சொன்னேன். இந்த பையனோட சேர்ந்து வாத்தியாரு பள்ளிக்கூட மாணவர்கள் 40 பேர் குழந்தைய இனிப்பா இருக்கு. சரி சரி, உனக்கு சுகர் வந்துருச்சியா? பெருசாக வேணா, நான் வைத்தியம் பார்த்து சரி பண்ணி. ஒரு வைத்தியம் பார்க்க முடியாது பாரு, சுகரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. என்னையவே கேட்குறியே, உனக்கு ஒன்றுமே ஆகாதா? நான் தெரியாமல் கேட்குறேன். ஆனால் காத்தால உன் குடும்பம் நல்லா இருக்குன்றக்காக தொண்டை தனியை விட்டு கத்திக்கிட்டு இம்புட்டு நேரம் பேசிக்கிறீங்க. எனக்கு என்னமோ அது ஆகணும்னு நினைக்கிறேன். மனுஷனாயா நீ? மனுஷனா? இல்லை சார், ரொம்ப சிரிச்சு கடல தண்ணியில் வந்து சார். ரெண்டு பேர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் ஜஸ்ட் பண்ணுறது கோடிக்கணக்கான பேரை திரிக்க வைக்க முடியுது பாருங்க. அதுதான் அந்த அதுதான் இந்த இந்த அசத்த போது யாருடைய இந்த இது கூட டைரக்டர் ராஜ்குமார்ன்றது உண்மையிலே ஆன்சர் ராஜ்குமார். சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவலாக வந்திருக்கக்கூடிய மதன்பாபு சார், சினி ஜெயின் சார், நிகழ்ச்சியை தூத்து வழங்கும் உஷா மேடம், மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கனல் கண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு சார் நிகழ்ச்சி போலாமா சார்? வாங்க. மதுரை கிறிஸ்டபர் அண்ட் சசி ரெட்டகுடல் துப்பாக்கி மாதிரி வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசத்த போறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டுக்கு எங்களுக்கு முக்கிய காரணம் வந்து மதுரை முத்து. அவர் ஜோக் சொல்லும்போது சொல்லுவார் இல்லையா, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து பணம் பொருள் கொடுக்காட்டா கூட அவனை புண்படுத்துகிற மாதிரி வார்த்தையில் கொடுக்கக்கூடாது, சந்தோஷமான வார்த்தையில் சொன்னால் சந்தோஷப்படுவார் அப்படின்னு. அதே தான் வந்து ஒரு கான்செப்டாக வச்சு இன்னைக்கு பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமப்புறத்தில் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயமா சொன்னோம்னா அதை அப்படி பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஐயோ அப்படியே பண்ண போற போச்சா, சர்வநாசம் போதியா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, அப்பா சொன்ன ஆறுமுகம். அதே மாதிரி நான் வந்து புதுசாக ஒரு தொழில் பண்றதுக்காக வரேன், திடீர்னு அவரை பார்த்துறேன். எங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல் தான் சார் இந்த கான்செப்ட். வெரி குட், அசத்திருங்க. ஷாபா, பொழுது போக மாட்டேங்குதப்பா, ஒருத்தனும் மெல்றது கிடைக்க மாட்டேங்கிறேன். என்ன விவசாயத்தை நம்பி என்ன செய்ய போறோம்? சரி, கழுத ரெண்டு பசுமாடு வாங்கி அப்படி பால் கறந்து வியாபாரம் பார்க்கலான்னு பாக்குறேன்.
பசுமாடு வாங்க போறியா? அதுக்கு வெள்ளையும் சொல்லியமா கிளம்பிட்டியா? ஆமா ஆமா ஆமா. அடகாலத போப்பா, போன புதன்கிழமை இப்படி தான் பசுமாடு வாங்கணும் சொல்லி இந்த பால்சாமி போய் போனேன். எழுத்தாப்புல வந்து அரபாடியில் அறல அடிபட்டு அனாமதா சேர்த்து போனேன். அது மாதிரி நீ போய்கிட்டு இருக்கப்ப ஒரு தொழில் தொடங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பக்கூடாதா? ஏன் நான் கேள்விப்பட சொல்லக்கூடாதாப்பா? அது ஒண்ணு வேணாம்ங்க. இனி நான் பசுமாடே வாங்கல. சரி, பேசாம நாலு வெள்ளாடு வாங்கி மேய்க்க போறேன். போ, வெள்ளாடு வாங்க போறியா? சரி சரி சரி. நீ என்ன அப்புறம் சொன்னாலும் வைவை, சொல்லாம என்னால இருக்க முடியல. சரி சொல்லு. ஏப்பா, போன வாரத்துல நம்ம பால்ராஜ் மேயர் கேன்ல வெள்ளாச்சாமி, ஆமா வெள்ளாடு வாங்க போனேன். இப்படித்தான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ வருத்தப்படாத, வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டி போட்டிருந்தேன். அத்தனைக்கு நீள நாக்கு நோய் வந்து அதை பார்த்து அதிர்ச்சியில படுத்த படுக்க முடிஞ்சு வச்சு இன்ன வரைக்கும் அவன் எந்திரிக்கல. ஏ, நீ வெள்ளாடு வாங்க போப்பா. நீ அட ஒண்ணு வாங்களங்க, நீ போ அட ஒண்ணு வாங்களங்க. கிரு போப்பா, அப்புறம் என்ன வருத்தப்படுத்துறீங்க? நீ போடுங்க, பேச்ச கட்டால கிருன்னு வருது. சரி, இப்ப என்ன ஒண்ணு நீ நான் பேச்ச வந்து அத நான் வேற என்ன செஞ்சுக்கிறேன்? சரி, இந்த மாமனார் ஊர்ல சரி மூணு நாளா மழை நிக்காம புணு புணுன்னு தூரிக்கிட்டே இருக்கான். அப்படியா? ஆமா, மழை நிக்குமா? நிக்காதா? அப்ப புணு புணுன்னு தூரிக்கி இருக்கா? ஏய், நீ அதை சாதாரணமா நினைக்க கூடாது. சிறுதுளி பெருவெள்ளம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன் போகாத வீட்டுக்கு தான் விசாரிக்க போதும். அப்ப போதும், வாய திறந்து இனி எங்க வரேன்னு கேட்காத. நம்ம ஊர்ல மழை பெய்யுமா பெய்யாத அதை மட்டும் பார்த்து சொல்லு. நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல மழை பெஞ்சாலும் பெய்யுமியா? இப்பதான் வராது. இல்ல இப்ப இல்ல, இப்பதைக்கு வராது. ஏன் கேக்குறேன்னா, என் மூத்தமே பாண்டிக்கு சரி அந்த பந்துவார வீட்டுல ஒரு பொண்ணு வாக்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன். பொண்ணு போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, அப்படி ஒரு அம்சமான ஒண்ணு கழுத அடுத்த நாலு பேர் பேசிட்டு உண்டு. மூத்தவையிலுக்கா? செவ்வாதோசம் கடைசியில கல்யாணம் முடிஞ்சு பைக்ல மாப்பிளையும் பொண்ணும் சினிமாக்கு போனாங்க. போற வழியில போயிட்டான், ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு போய் இப்ப இந்த பைக் இருக்கு, அந்த புள்ள இருக்கு, அந்த பயல காணாமியா? அவன் போட்டோ மேல தொங்கிட்டு இருக்கான். உனக்கே நல்லா இருக்காயா? என் மகனுக்கு ஒரு பொண்ணு வாக்க போறேன்னு அவனை பாட வரைக்கும் கொண்டு வந்துருப்பாட்டிட்டு. ஓ மகனே சொன்னேன், நடக்கிற நடப்ப சொன்னேன். கனல் கண்ணன் இங்க வரேன், ஒரு நல்லதை சொல்ல பாரு. நீ சொல்றதுல நல்லதா? நல்லதா? நீ சரி, வேற என்ன? நீ உன்ட்ட பேசிக்கிந்தேனா, நான் கிரீரத்து கீழே விழுந்துறேன். இளையமே பலி கொடுத்து வந்து அவனை போய் பார்க்க போறேன். இளையமே படிக்கிறானா? செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு கட்டற கட்டடமே நிக்க மாட்டேங்குது. அம்மூர் பையன் சுதந்திரம் வாங்கினப்ப கட்டினது, களிமண் கல்லு மண்ணையும் போட்டு இழுத்து கட்டினது. அந்த கட்டடம் இன்னைக்கு நிக்குமா நாளைக்கு விழுமான்னு யோசிச்சு இருக்காங்க ஊருக்குள்ள. எப்படி நம்பி அந்த மொபைல் அணி விடுற? நீ அது விழுந்து இடிஞ்சு போச்சுன்னு சொன்னா இப்ப ரெண்டாவது மாதிரி இருப்பான் இருக்க மாட்டானா? ஏன் நினைக்க மாட்டேங்கிறதுலாம் போயிருக்கான் தானே சொன்னேன். அந்த பயிலோட சேர்ந்து வாத்தியாரு பள்ளிக்கூட மாணவர்கள் 40 பேரை குழவனிட்டேயா? உனக்கு வெளுத்ததெல்லாம் பாலா தெரியும். நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் யோசிச்சு பாரு. யோசிக்கிறேன், என் சம்சாரம் ஒரு மாத்திரை கிடைச்சு. அப்படியே காலகாலத்தில் வீட்டுக்கு போவான். ரொம்ப லேட் பண்றேன். போ, என்னதான் இருந்தாலும் உன்னை பார்க்க பாவமா தானே இருக்கு. ஏனே சம்சாரத்துக்கு என்ன? ஒண்ணும் இல்லனே, பெருசா ஒண்ணும் கிடையாது. ஏசா, இந்த ஒத்த பக்கம் தலை விண்ணுன்னு தெரிக்குதான். ஒத்த பக்கம் அவ்வளவுதான். சரி, தெரிக்குது. ஆமா,
உடனே போய் பாரு இல்லாட்டா இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு மாடு வாங்க போறேன் அது உழப்புல மண்ணை போட்டு ஆடு கோழி மனுஷன் என்னையவே கேக்குறியே உனக்கு ஒண்ணுமே ஆகாதா? நான் தெரியாம கேட்கறேன். ஆனா காத்தால உன் குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக தொண்டை தனியை விட்டு கத்திக்கிட்டு இம்பிட்டு நேரம் பேசிக்கிறீங்கன்னா எனக்கு என்னமா ஆகணும் நினைக்கிறேன். மனுஷனாயா நீ? மனுஷனா? வைரம் மாஞ்ச உடம்பியா? கல்லு கணக்கா இருப்போம் நம்ம. நேத்து மாடியில இருந்து கீழே விழுந்தியா? ஏய், இதுல இருந்து விழுந்தேன் சொல்ல? மோதா மாடியில இருந்து கீழே விழுந்தீங்களா? விழுந்தாலும் கீழே விழுந்து கண்ணு நெந்திரிச்சு வந்து நிக்கிறோம்ல. சரி சரி சரி. இல்ல மனுஷனாயா, ஒரு உன் குடும்பம் நல்லா இருக்குன்றது பேசுன்னு என்ன போய் பாத்து போய் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆனா பாவி மனுஷா, மொட்டை மாடில இருந்து விழுந்தே ஒண்ணும் ஆகலேந்து சின்ன கல்லு தடிக்கி விட்டு செத்து போயிட்டாளையா? நீ சந்தோஷம் போடுங்கடா, சந்தோஷம் போடுங்க. அவசம் கூட ஆறுமுக செத்து போலாடப்பா, செத்து போல சந்தோஷமா இருக்கே. நன்றி, நன்றி, நன்றி. சூப்பர், சூப்பர். ஆக்சுவலா ஒரு சோகமான விஷயங்கள் வரிசையா சொல்லும் போது எல்லாரையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு தள்ளு. தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து இதில் தெரியறது டிவியில் படம் மட்டும் இல்லை, அத்தனை பேருக்கு உள்ள பாடம். இந்த அபத்தகுனம் இப்படி பேசிட்டே இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீடு எய்த்த வீடு உறவுக்காரங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இதை பார்த்தப்புறமாவது திருந்துட்டோம். அவங்க பேச பேச அவங்க உடம்புக்கு தான் வரும். இது உண்மையான விஷயம். ஏன்னா ரெண்டு வகை துரதிருஷ்டம் சொல்லுவாங்க. ஒன்று அவங்களுக்கு வர துரதிருஷ்டம், இன்னொன்று அடுத்தவனுக்கு வர அதிர்ஷ்டம். அவனுக்கு நல்லா இருந்தாலே இவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க அதை சரியாக செஞ்சு காட்டினீங்க, ரொம்ப நல்லா செஞ்சீங்க மாஸ்டர். ஆக்சுவலாக சார் ரொம்ப சிரிச்சு கடல தண்ணியில் வந்து அது நான் அப்படியே விஷுவலாக ஒரு ஒரு ஃபிலிமில் பார்த்த விஷுவல் அப்படியே இருக்கு. அந்த டைமிங் சரி அப்படியா அப்படின்னு வெரி குட், ரியலி குட். இப்போ மாஸ்டர், இது மாதிரி ஒரு சீன் நம்ம வந்து சினிமாவில் எடுக்கிறதுன்னா மினிமம் ஒரு நாள் ஆகாதா? ரெண்டு வருஷம் வேறு, கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். நாம் இப்படி வச்சு அப்படி வச்சு க்ளோஸ் அப் வச்சு அப்புறம் ஓவர் தி ஷோல்டர் வச்சு இவ்வளோ ஆகும். இதே இவங்க ரெண்டு பேர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் ஜஸ்ட் பண்ணுறது, கோடிக்கணக்கான பேரை திரிக்க வைக்க முடியுது பாருங்க. அதுதான் அந்த அதுதான் அந்த இந்த அசத்த போது யாருடைய இந்த இது கூட டைரக்டர் ராஜ்குமார்ன்றது உண்மையிலே ஆன்செப்டர் ராஜ்குமார் கான்செப்டை பிடிச்சி ஒரு லைவாக ஷூட் பண்ணி இவ்வளவு என்னையே சிரிக்க வச்சு நான் கொஞ்சம் பேசியிருந்தாங்கன்னா கீழே பல்ட்டில் அடிச்சு கொண்டுருப்பேன். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் கவுண்ட் அப்படி செந்தில் மாதிரி ரெண்டு பேரும் வரணும் பெரிய. தேங்க்யூ சார், நன்றி, நன்றி, நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.